ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதும் நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்மோர், எழும்பூர், எழும்பூர் எப்படி எக்மோராக மாறுச்சு, இந்த தகவலை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மிக முக்கியமான ஒரு வர்த்தக மையமாக இன்றைக்கு இருக்கிறது எக்மோர். போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, பலரும் பயன்பாட்டுக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் எக்மோர். கூவத்தினுடைய வடகரையில், சிங்கார சென்னையினுடைய வடப்பகுதியில் இருக்கிறது இந்த எக்மோர். இந்த எக்மோர் வந்து பார்த்திங்கன்னா 1720 கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆளுகைக்கு கீழே இது வந்து வருதுங்க. இந்த எக்மோர் பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா, முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய காலத்தில் எக்மோர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிர்வாக நகரமாக இருந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வந்து அந்த எக்மோருங்கிற பகுதியை அவங்களுடைய சொல்லாட்சிக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஆங்கில வழிபடுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு இடத்துக்கு பெயர்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நிலவியின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில், அங்கே இருக்கக்கூடிய தொழில்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நகரத்துக்கு ஒரு பெயர்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்படி வழங்கப்பட்ட பெயர்கள்லாம் ஒரு காலகட்டத்தை சுருக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டதுனால அதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னங்கிறது நமக்கு தெரியாமலே போயிட்டு, அப்படித்தான் இந்த எக்மோரும் பார்த்திங்கன்னா எழும்பூர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஆங்கில பயன்பாட்டுக்காக ஆங்கில வழிபடுத்துங்கிறக்காக அதை எக்மோர் அப்படின்னு மாற்றுறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த எழும்பூருங்கிறது எப்படி இருந்திருக்கிறது பெயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெல்லூர் கல்வெட்டு, நெல்லூரில் கிடைத்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து எழுமூர் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. எழுமூர் துடர் அப்படிங்கிற பெயரில் வழங்கப்பட்டிருக்கு. எழுமூர் துடர் அப்படிங்கிற பெயரில் ஒரு கிராமமாக அது வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெயர் வந்து அதுக்கப்புறம் எழும்பூர் அப்படின்னு மாறினதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்க நாயர் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டு, அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, திருவற்றியூரில் உள்ள மடங்களுக்கு இந்த எழுமூர் தொடர்முனி நாடு, எழுமூர் தொடர்முனி நாட்டில் உள்ள மக்கள், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சேத்துப்பட்டு வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாருமே மானியம் செலுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எக்மோர், அதுக்கு முன்னாடி எழும்பூர், அதுக்கு முன்னாடி எழுமூர் தொடர்முனி நாடு என்ற பெயரில் வழங்கப்பட்டது தான் இந்த எக்மோர். எக்மோர் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய மிக முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா. முதல்ல வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் கட்டப்பட்டது. அதன் பிறகு அது மாதிரி ஒரு ரயில் நிலையம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எக்மோர்லேயும் அந்த ரயில் நிலையத்தை வந்து அவங்க எழுப்புறாங்க. எக்மோரில் உள்ள அந்த ரயில் நிலையத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கல்லும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதைந்து இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லுங்க. சாமிநாத பிள்ளை என்பவர் தான் அந்த ரயில் நிலையத்தை வந்து அவர் வந்து கட்டுறார். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான செங்கற்களாக இருக்க வேண்டும், காலம் கடந்தும் பேசப்பட வேண்டும். இன்றைக்கும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரை மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மிக சொற்பமான கட்டிடங்களில் எக்மோர் ரயில் நிலையமும் ஒன்று. அதற்கு காரணம் அந்த சாமிநாத பிள்ளைங்கிறவர் வந்து தனியாகவே வந்து ஒரு செங்கச்சூளையை அவர் வைத்திருக்கிறார். வைத்து ஒரு தரமான செங்கற்களை அவர் வந்து தயாரித்து அதன் மூலமாக இது வந்து கட்டப்பட்டிருக்கு. முத முதல்ல தமிழகத்தில் தோன்றிய ஒரு ரயில் நிலையம் அப்படின்னா ராயபுரம் தான். ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவுடைய தலைமையகமாக ராயபுரம் இருந்தது. அதன் பிறகு எக்மோருக்கு வந்து நிர்வாக வசதிக்காக அது வந்து மாற்றப்படுது. எக்மோரில் வந்து பார்த்திங்கனாக்கா முதல் முதல்ல கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் உள்ள அருங்காட்சியகம். எக்மோரில் உள்ள அருங்காட்சியகம் தான் முதல் முதல்ல கட்டப்பட்டிருக்கு. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோலேருந்து கல்கட்டாவுக்கு போகிற வழியில் அவர் வந்தப்போ எக்மோர் ரயில் நிலையமே மிகப்பெரிய கோலாகலமான ஒரு கொண்டாட்டத்தில் வந்து இருந்ததை நம்ம வந்து வரலாற்றில் வந்து படிக்க முடியுது. 2.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சென்னை எக்மூர் ரயில் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் கிளைவினுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் முடிவு செய்கிறாங்க. அதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனத்தை அன்றைக்கு இருந்த தமிழர்கள் பதிவு செய்ததுனால ராபர்ட் கிளைவினுடைய பெயரை அந்த கட்டடத்துக்கு வைக்க முடியாமல் எக்மோர் ரயில் நிலையம்னே சொல்கிற வழக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. அது கட்டடம் வந்து இந்த தொடர் வண்டியினுடைய புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வெடி மருந்துகளெல்லாம் நிரப்பி வைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த இடம் வந்து ஒரு காலத்தில் வந்து இருந்திருக்கு. இந்த எக்மோர் ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கனாக்கா பல்வேறு பயன்பாடுகளுக்கு மத்தியிலையும் பல சோதனைகளையும் காலகட்டங்களையும் அது கடந்து வந்திருக்குங்கிறத நாம் இதிலேருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். 1970 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆளுகைக்குள்ளே வந்த இந்த எக்மோர் வந்து யாருக்கிட்டேருந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகேல்னு சொல்லக்கூடிய ஆங்கில கவர்னர், இன்றைக்கி அவர் பேரில் தான் வந்து லண்டனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏல் பல்கலைக்கழகம் இருக்குது. அவர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா, இஸ்லாமிய வைஸ்ராய், முகமதிய வைஸ்ராயா அன்றைக்கு இருந்த நவாப் சூல் ஃபிகர் ஹான் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்டேருந்து தான் இந்த எக்மோர் பகுதியை வந்து அவர் வாங்குறார். அந்த அளவுக்கு எக்மோருங்கிறது 7 ஊர்கள் சேர்ந்த ஒரு பகுதி. 7 ஊர்கள் சேர்ந்ததாக 7 ஊர் அப்படிங்கிறது தான்
எழும்பூர் என்று மாறியதாகவும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கும் பரபரப்பாக இன்றைய சென்னை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய இதயமாக மையப்பகுதியாக எக்மோர் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மீண்டும் பல அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.